சார், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும். எதுக்கு? நீங்க கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. 2:30 மணிக்கு நம்ம ஜேபி கல்லூரியில வரவேற்பு, கவர்னர் தலைமை வைக்கிறார். 4 மணிக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல டீ பார்ட்டி. 6 மணிக்கு அமெரிக்கன் கான்சுலேட்ல ரக்பி பிளேயர்ஸ் சந்திக்கிறோம். 7 மணிக்கு யூனிவர்சிட்டியில அந்நிய செலவாணை பத்தி பேசுறீங்க. 8 மணிக்கு மெர்கன்டைல் ஃபெடரேஷன்ல ஏசியா ஆப்பிரிக்கா வர்த்தகரை பத்தி பேசுறீங்க. 9 மணிக்கு ரோட்டரி டின்னர்ல ஐரோப்பாவின் பொது மார்க்கெட்டை பத்தி உங்க ஆராய்ச்சி சொல்றீங்க. சார், சார், இன்னுமா முடியல? கடைசி நிகழ்ச்சி. நான் ரொம்ப கலப்பா இருக்கேன், என்னால முடியாது. இல்ல சார், இதுவரைக்கும் நீங்க ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சியில இருந்து ஒரு நாளும் பின்வாங்கினதே கிடையாது. மேலும் இந்த மிட்நைட் டின்னர் ரொம்ப முக்கியமானது. Sir, sir, this agreement is waiting for your signature. We'll see tomorrow. Excuse me, sir, this is very urgent. I'm very... Morning plane, the agreement is in Japan. Sir? Sir? நண்பர்களே, இந்த உதாரணத்தை நான் மன்னிக்கணும். ஜே மட்டும் தான் போட்டிருக்கீங்க. களைப்பா இருக்கா? மனிதன் ஏழையா கூட இருக்கலாம், ஆனா எந்திரமா இருக்கவே கூடாது. எனக்கு ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் களைப்பு, அவ்வளவுதான். போயிடுங்க பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். ஒரு நிமிஷம் கூட என்ன நிம்மதியா போட மாட்டாங்க. என்ன சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இதெல்லாம் உங்க வேலையா? பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் நவ். இத்தனை நாளா நீங்க இப்படி களைச்சு போயிருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் டாக்டர்களை... ஆமா, நான் ஓய்வெடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நாள் கணக்கு, வார கணக்கு, மாச கணக்கெல்லாம் தாண்டி வருஷ கணக்குல வந்து நிக்குது சார். அதனாலதான் களைச்சு போயிருக்கேன். இழைச்சு கூட போயிருக்கீங்க சார். போதும், கனதாகும். உழைக்க தெரிஞ்சா போதுமா? ஓய்வெடுத்துக்க தெரிய வேண்டாம்? எஸ் சார். அப்படின்னா எனக்கு அது தெரியலன்னு சொல்றீங்களா? ஆல்ரைட், நான் ஓய்வெடுத்துக்க போறேன். என்ன சார் திடீர்னு? நேற்று தானே வந்தீங்க. நீங்க கவனிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. செக்ரட்டரி, நல்ல நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஸ்தாபனம் உரிமையாளர் இல்லாம தானே சரியா நடக்கும். என் புகழுக்கு காரணம் தொழிலாளர்கள் தான். உங்களை எல்லாம் நம்பி நான் எத்தனை நாள் வேணாலும் ஓய்வு எடுக்கலாம். ஓய்வுக்கு எங்க சார் போறீங்க? இட்டாலியா, பிரான்ஸா, சுவிட்சர்லாண்டா? எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போறேன். போனதும் உங்களுக்கு மட்டும் கடிதம். ஆனா நான் எங்க இருக்கேன்னு வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சரி சார். மிஸ்டர் ஜேபி, என்ன உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஜெனீவாவில் பிசினஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் உங்களை பார்த்திருக்கிறேன். டெல்லிக்கு பிசினஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, டெல்லிக்கு போய் அங்கேருந்து சிம்லா போகிறேன். சிம்லா லவ்லி பிளேஸ். பனி படர்ந்த அந்த மலைகளும் பசுமையான சோலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்கே ஒரு பங்களா இருக்கு, சகல வசதிகளோட. எந்த நேரத்திலையும் எனக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே தங்கித்தான் நான் முழு நேரம் ஓய்வெடுக்க போறேன். இதை பார்த்தீங்களா? இதுதான் அந்த பங்களா. கோவிந்தம்மா சொன்ன பிரகாரம் கரெக்டா வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு வாட்ச்மேன், மேனேஜர் எல்லாம். இவ என் சம்சாரம். மம்மிய பத்திரமா இருக்குங்க. அம்மியா ரொம்ப கனமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏயா டிரைவர், ஏயா சும்மா நிக்கிற? வந்து ஒரு கை கூட. யாரவே டிரைவரா? என்ன பார்த்தா டிரைவர்னு சொல்ற? நான் யார் தெரியுமா உனக்கு? பிரபல பொன். அப்பா வேண்டாப்பா வேண்டாப்பா. சரி சொல்லாது. பிரபல பொன் வியாபாரி புண்ணியகோடி தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. மெதுவா மெல்ல மெல்ல வாங்க வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் தான் கீதாவுடைய மம்மி. அம்மி இல்லடி, மம்மி. ஏங்க இந்த ஊர் என் உடம்புக்கு ஒத்துக்குமோ என்னமோ தெரியலையே. அது மட்டும் இல்ல பாப்பு, இந்த ஊர்ல வகையா சாப்பிடறதுக்கு கூட ஒண்ணு கிடைக்காது போல இருக்கு. என்னப்பா இது, வந்த உடனே சாப்பாடை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? டாக்டர் உங்களை பத்தியமா இருக்கணும் சொன்னதே மறந்துட்டீங்களா? மறக்கல மறக்கல, ஞாபகம் இருக்குது. என்ன இருந்தாலும் ருச்சி கண்ட நாக்கு பாரு, வந்த உடனே கேக்குது. ஏயா இந்த வீடு இது வீடா மாளிகையா? மாளிகை அது சரிதான் ஐயா. இது யாருக்கு சொந்தம்னு கேட்டேன். இது நம்ம நம்ம முதலாளியோட பங்களா. உங்களுக்கு என்னங்க சகல சௌகரியத்தோட இங்கேயே இருங்க. கடுதாசியில நான் எழுதினபடிய பணத்தை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க. நான் காசிக்கு போறேன், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏயா பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டி காசிக்கு போயிட்டீங்கன்னா எங்களை யாரையா கவனிச்சுக்கிறது? அப்படி எல்லாம் விட்டுட்டு போவோமா? பின்ன எப்படியா விட்டுட்டு போவ? என் சம்சாரத்தோட தம்பி இருக்கிறான். ஆமா வந்து 2000 ரூபாய் கொடுங்க நான் ராமேஸ்வரம் போறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டான், நீங்க பயப்படாதீங்க. அவன் உங்களை நல்லா கவனிச்சுக்குவான். எங்கடி உன் தம்பி? இங்கதானே இருந்தா. வேலை இருக்கிற போது இருக்க மாட்டான், சோத்து நேரத்துக்கு வந்து நேரா நிப்பேன். டே ராமையா ராமையா ராமையா. கட்டி கரும்பே கண்ணம்மா. மிட்டாய் விளம்பரம் மாதிரி இருக்கு. புதுமை புதுமை, கருத்திலே புதுமை, காதலிலே புதுமை தேவை. கற்கண்டு போன்ற சொற்கொண்டு வீசு பொற்கொண்டு புரியாத புரிசு. இதயத்தில் இருப்பவளே என்னவளே பொன்னவளே. ஐயோ கற்பனை ஏறி உடப்படுத்திருச்சு. ஜி டெலிகிராம் நம்பர் 4. கண்ணம்மா சித்திக்கும் செந்தமிழே கண்ணம்மா, உன்னை நினைக்க இல்லை என் உள்ளம் உருகுதடி அம்மா. என்னம்மா கண்ணம்மா என்னமா பாடிவிட்டேன். யார் என் கற்பனை ஊத்து அடைக்கிறது? இங்க பாத்தியா என் கற்பனை அப்படியே எழுத்தா படிச்சிருக்கிறேன். நீ வாங்கி படிச்சு பாரு, அப்புறம் நீ என் மேல அதுவாயிடுவேன். வாங்கி படிச்சு பாரு. கொண்ட எங்க அப்பா அங்க கத்தோ கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்காரு, உன் காதுல விழுகல. என் மாமனே எனக்கு வில்லன். ராமையா என்னையா